பாபா மசால் பிராண்ட்ஸ் உங்கள் வீட்டு சமையலை மடக்க செய்ய சமையல் நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. வணக்கம், இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தையும் கட்சியின் கொள்கையையும் மீறி செயற்பட்டு வருகிறார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவில் உள்ள இழுபறிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கட்சியின் கொள்கைகளை மீறி செயற்படும் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சிக்குள் இருந்து குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதே சிறந்தது. அவர்கள் வெளியேறினால் எம்மால் கட்சியை பலப்படுத்த முடியும் என அவர் மேலும் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 16 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள ஜேவிபி கட்சியின் வேட்பாளரும் கட்சியின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மட்டு மாவட்ட விவசாய சங்க தலைவர் நடேசன் சுந்தரேசன் தெரிவித்தார். மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தாமரைக்கணியில் அமைந்துள்ள காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது விவசாய சங்க தலைவர் என் சுந்தரேசனுடன் ஜேவிபி கட்சியின் மாவட்ட இணைப்பாளர் கே பிரபு, மண்ணகழ்வு உத்தரவு பத்திர சங்க தலைவர் எஸ் வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நாட்டில் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி 5 ஆண்டுகளுக்கு அவரது அதிகாரத்தை முழுமையாக கொண்டிருப்பார். அவரால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கடந்த 71 வருடங்களாக எம்மை ஆட்சி செய்த நீலமும் பச்சையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதற்கு மாறாக இந்த நாட்டை அடகு வைத்து அழித்து விட்டார்கள். இந்த நிலையில் தாய் வழிவந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மக்கள் சக்தியை உருவாக்க வேண்டும் என கொழும்பில் அதனை ஏற்படுத்தினோம். இதனால் 26 தொழிற்சங்கங்கள் இணைந்து மக்கள் சக்தியை உருவாக்கினோம். அதில் ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்து இந்த மக்கள் சக்தியிலேயே எந்த ஒரு உறுப்பினரும் எவரும் தீய செயலான லஞ்சம் மற்றும் கொலை கொள்ளிகளில் ஈடுபட்டவர்கள் இல்லை. இவ்வாறு தீய செயல்களில் ஈடுபடாதவர்கள்தான் இந்த மக்கள் சக்தியாக உள்ளனர். அதேவழி நம் நாட்டை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் மக்கள் சக்தியை ஏற்றுக்கொண்டது. இதில் சகல இனங்களும் அடையாளத்தையும் சமாதானத்தையும் கொண்ட இலங்கையின் தேசியம் என்ற கொள்கையில் மொழிக் கொள்கை, மக்கள் காணி பிரச்சினை, அரசியல் கைதிகள் பிரச்சினை, ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல் பிரச்சினை, போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சினை, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, நாட்டை கட்டியெழுப்புதல், தேசிய ஒற்றுமை, முதியோர்களுக்கான தொகை மற்றும் பராமரிப்பு, விவசாய நிலங்களின் மண்ணகழ்வை தடை செய்தல், சிறைச்சாலை கைதிகளுக்கு நலன்புரி மற்றும் சட்டங்களில் மக்கள் பயனுடைய சட்டங்களாக மாற்றம், தொழில் வாய்ப்புகளில் மக்கள் வருவாய்க்கு ஏற்றவாறு உருவாக்குதல், உழைப்பை மதித்தல் போன்ற திட்டங்கள் முன்வரையப்பட்டது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விவசாய சங்கம், பொறியியலாளர் சங்கம், மண்ணகழ்வு உத்தரவு பத்திரம் உள்ள சங்கம், கிழக்கிலங்கை இந்து வாலிபு முன்னணி உட்பட 16 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து சிறுபான்மை இனத்திற்கு உதவி செய்யக்கூடிய கட்சி எதுவோ அதற்கு ஆதரவளிப்பதாக ஜேவிபி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானித்துள்ளோம். எனவே கிழக்கு வாழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொழிலாளர் மேம்படுத்தும் எமது மக்கள் சக்திக்கு அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா ஊடகவியலாளர் மீது ஸ்ரீடெலோ அரசியல் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் தாக்குதல் நடத்தியமையால் ஊடகவியலாளர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவில் இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் ஈரப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் வருடாந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வருகை தந்த ஸ்ரீடெலோ கட்சியின் இளைஞரணி தலைவர் பரமேஸ்வரன் கார்த்திபன் நிறுவனம் ஒன்றின் லட்சணை பொறிக்கப்பட்ட ஒலிவாங்கியை ஊடக சந்திப்பில் வைத்தது யாரென அங்கிருந்த ஊடகவியலாளர்களிடம் முரண்பட்டுள்ளார். எனினும் அனைவரும் மௌனமாக இருந்த போதிலும் தொடர்ந்தும் ஊடக சந்திப்பிற்கு இடையூறு விளைவித்த நிலையிலேயே அங்கிருந்த ஊடகவியலாளர் தானே குறித்த ஒலிவாங்கியை வைத்ததாகவும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சினை எனவும் கேள்வி எழுப்பினார்.
இதனால் குறித்த ஊடகவியலாளருடன் முரண்பட்டுக் கொண்ட இளைஞரணி தலைவர் வெளியில் சென்று ஊடகவியலாளர் வரும் வரை காத்திருந்து தாக்கியுள்ளார் என தெரிய வருகின்றது. எனினும் ஊடகவியலாளருடன் சென்ற ஏனைய ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்த முடியாதவாறு தடுத்து ஊடகவியலாளரை காப்பாற்றி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு ஊடகவியலாளர் சென்ற நிலையில் குறித்த சம்பவம் ஈரப்பெரியகுழ பகுதியில் இடம்பெற்றமையால் அங்கு சென்று முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஈரப்பெரியகுளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீஸ் முறைப்பாட்டின் பின்னர் ஊடகவியலாளர் உடல்நிலை மோசமானதை அடுத்து வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளரின் வீட்டின் மீது அண்மையில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஸ்ரீ டெலோ கட்சியின் இளைஞரணி தலைவரும் ஊடகவியலாளரை தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. அண்மையில் புதிய கற்பகபுர பகுதியில் ஸ்ரீ டெலோ கட்சியின் சார்பில் சுதந்திர கட்சியின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினரான விஜயகுமாரினால் கிராமத்தில் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக ஊடகங்களுக்கு கிராம மக்கள் தெரிவித்த கருத்து செய்தியாக வெளியிடப்பட்டு வந்த நிலையிலேயே ஸ்ரீ டெலோ இளைஞரணி தலைவர் பரமேஸ்வரன் கஜதீபன் குறித்த ஊடக நிறுவனத்திற்கு எதிராக செயற்பட்டு வருவதுடன் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். கொழும்பு அண்டிய பிரதேசங்களில் நடைமுறையில் உள்ள போலீஸ் சிசிடிவி கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். வாகன இலக்கு தகடுகளை தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையிலும் வாகன சாரதிகளின் முகங்களின் தெளிவான காட்சிகளை பெற்றுக் கொள்ளும் வகையிலும் சிசிடிவி கட்டமைப்பை மேம்படுத்தப்பட உள்ளது. தற்போது கொழும்பில் உள்ள சிசிடிவி கேமரா கட்டமைப்புகள் 10 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்பதோடு 103 கேமராக்கள் கொழும்பு நகரில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கட்டமைப்பு அனலாக் தொழில்நுட்பம் ஊடாக செயல்படுத்தப்படுகின்றது. இதனை டிஜிட்டல் தொழில்நுட்பமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஆளுநர் SLAM ஹிஸ்புல்லாவின் சர்ச்சைக்குரிய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திற்கு வெளிநாடு ஒன்றில் இருந்து 4 பில்லியன் ரூபாய் வரை நிதியுதவி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி தொடர்பான போலீசார் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். அத்துடன் நிதியளிப்பு செய்யப்பட்டதற்கான பதிவுகள் வங்கிக் கணக்கில் உள்ளதாகவும் எனினும் தற்போது அந்த கணக்கில் 36,000 ரூபாய் மாத்திரமே இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்துக்காக 2016 2019 மே வரை 4.44 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளது. இந்த பணம் சுமார் 825 தடவைகளில் மீளப்பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பணம் செலவழிக்கப்பட்ட விதம் குறித்து ஆராய தமக்கு அனுமதி வழங்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐதேக தற்போது அனாதையாகியுள்ளதாகவும் அந்த கட்சி அரவறுக்கத்தக்க ஒன்றாக மாறியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கள்ளத்துறையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். உடைந்த கட்சியை மீண்டும் வெல்டிங் செய்து பொருத்தி அந்த கட்சி நேற்றிரவு மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டது. அந்த கலந்துரையாடலில் புதிய யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதாவது கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐதிகாவின் வேட்பாளராக இருந்தால் அவர் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதே அந்த யோசனை. அதாவது அவர் ஒரு பாகுபாடு அற்ற தேசிய தலைவராக இருக்க வேண்டுமா? தற்போது இவர்கள் பாகுபாடு அற்ற ஒரு தயாரிப்பை அறிமுகம் செய்ய முயற்சிக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்படவிருக்கும் மிலேனியம் செலஞ்ச் உதவி திட்டம் $480 மில்லியன் கை நழுவி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் கொழும்பிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு போக்குவரத்து அபிவிருத்திக்காகவே இந்த உதவி திட்டத்தை அமெரிக்கா இலங்கைக்கு வழங்க இருந்தது. எனினும் அரசாங்கம் சார்பில் இதற்கான எந்த முனைப்பும் இதுவரை எடுக்கவில்லை. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் இந்த நிதியை அமைச்சரவை அங்கீகரித்து உடன்படிக்கைக்கு செல்லவில்லையெனில் இந்த நிதியை மீளவும் பெற்றுக் கொள்ளப்படும் என அமெரிக்க அதிகாரி ஜெனர் எடிமான் தெரிவித்துள்ளார். இந்த உதவி திட்டத்தை பெறுவதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முனைப்பு காட்டினாலும் ஜனாதிபதி இதற்கு இன்னும் உடன்படவில்லை. இந்த உடன்படிக்கை நாட்டின் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கண்டி தலதா மாளிகை பிரகராவை முன்னிட்டு அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டது என்றும் போலீசாரும் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்திருந்தனர். ராணுவத்தின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் தெரிவித்திருந்தனர் என வெகுசன ஊடகத்துறை அமைச்சரும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருமான ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். பியகமவில் நடைபெற்ற நிகழ்வில் இது தொடர்பாக அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அவசரகால சட்டம் நீக்கப்பட்டமை பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்ல. தற்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கவனத்தில் கொள்ளும்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் அவசரகால சட்டத்தை மேலும் நீடிக்க வேண்டிய தேவையில்லை. இதற்கு மேலதிகமாக அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வருவதிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ராணுவ தளபதி, போலீஸ் மா அதிபர் ஆகியோருடன் தாம் கலந்துரையாடினோம். அவர்கள் அனைவரும் அவசரகால சட்டத்தை நீக்குவது உசிதமானது என தெரிவித்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாவனலியில் கைது செய்யப்பட்ட ஜமாத் இஸ்லாம் அமைப்பின் முன்னாள் தலைவர் முக்கிய பல தகவல்களை வெளியிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் புத்த சிலைகளை உடைப்பதற்கு முஸ்லிம் இளைஞர்களை குறித்த நபர் பயன்படுத்தியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் துருக்கி, ஸ்ரியா, லிபியான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயங்கரவாத பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மாவனலியைச் சேர்ந்த 60 வயதான அக்ஷில் அக்பர் என்பவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். தெரிவு செய்யப்பட்ட இளைஞர்களை நாசகர செயற்பாடுகளில் குறித்த நபர் ஈடுபடுத்தி வந்துள்ளார். அர்ஷில் அக்பர் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த காலங்களில் மாவனல உட்பட்ட பிரதேசங்களில் விகாரிகளில் புத்த சிலைகளை உடைத்து அழிப்பதற்காக முஸ்லிம் இளைஞர்களை இவர் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞர்களுக்கு தேவையான நிதியுதவியையும் வழங்கி வந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி பார்வைகள் முடிவடைகின்றன. மற்றொரு செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றோம்.